நூறு நாள் வேலையில் நடந்த பயங்கர சம்பவம் அதிர்ச்சியில் மக்கள் வெளியான பரபரப்பு தகவல் நண்பர்களே இந்த நூறு நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி அளிப்பு திட்டம் இந்த நூறு நாள் வேலையை பொறுத்தவரைக்கும் இப்ப வேலைகள் அனைத்து மாவட்டங்களுமே நடந்துகிட்டு இருக்கிறது அப்படி அனைத்து மாவட்டங்களும் நடக்கக்கூடிய அந்த வேலையில அங்க நூறு நாள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த கதம்ப ஒன்று கிடைக்கிறது தேனீக்கள் கொத்துவது இந்த மாதிரி பிரச்சனை விசப்பூச்சிகள் தீண்டுவது ஒரு புறம் இருக்குது ஒன்று இருக்கிறது இன்னொரு புறத்திலே நாட்டு வெடிகுண்டு வெடித்து கிட்டத்தட்ட நான்கு பேருக்கு மேல படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அதுவும் நூறு நாள் விலை செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அந்த இடத்திலே வெடிகுண்டு என்பது வெடித்து செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது எங்க அப்படிங்கிறது லைன் லைனா வாசிக்க ஆரம்பிக்கிறேன் நீங்களே கேளுங்க நண்பா விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த டி எடையார் கிராமத்தில் அரசு பள்ளியில் உள்ள பின்புறத்தில் விவசாய வாக்க வாய்க்காலில் நூறு நாள் பணியாக நேற்று வேலை செஞ்சிருக்கு இதில் தொட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் பலர் பணியில் ஈடுபட்டிருக்காங்க பகல் ஒரு மணிக்கு லட்சுமணன் மனைவி தேவகி ஐம்பத்தி மூணு வயது மண்வெட்டியால் மண்ணை கொத்திய போது பலத்த சத்துடன் நாட்டு வெடிகுண்டு கொண்டு வெடித்து சிதறியிருக்கிறது அதில் தேவகி சுந்தரி தனம் மற்றும் கலைவாணி ஆகிய நான்கு பேர் கைகள் விட்ட ஏகப்பட்ட இடங்களில் பலத்த காயங்கள் என்பது ஏற்பட்டு இது குறித்து காவல்துறை பார்த்தீங்க அப்படின்னா தற்போது விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் காவல்துறை கூறக்கூடிய அந்த வேலையிலே காட்டுப்பன்றி தொலையை கட்டுப்படுத்திருக்க நாட்டு வெடிகுண்டு புதைத்து வைக்கப்பட்டிருப்பதாக முதல்கட்ட விசாரணையிலே தகவல் என்பது வெளியாக இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதுவும் விழுப்புரம் மாவட்டம் திருவனைநல்லூர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டி எடையார் கிராமம் இந்த இடத்துல தான் ஒரு அரசு பள்ளி என்பது இருந்திருக்கிறது அந்த அரசு பள்ளியுடைய பின்புறத்திலே விவசாய நிலத்திலே வந்து நூறு நாள் தொழிலாளர்களை வேலைக்கு ஈடுபடுத்திருக்காங்க இப்போலாம் வந்து அதிகமாக வந்து விவசாய நிலங்களில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில மக்கள் மட்டும் குளம் குட்டையில வேலை பார்க்கறாங்க அப்படி வேலை பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் மதியம் ஒருமணி மணி வாக்கில் அந்த பொருட்களை செதுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மண்வெட்டியால் கொத்திருக்காங்க ஒரு பெண்மணி அந்த நம் சமயத்தில் அது கீழே நாட்டு வெடிகுண்டு வெடித்து எடுத்துட்டு அவர் மட்டும் இல்லை ஒரு நான்கு பெண்மணிகள் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்

சொல்ல போனோம் அப்படின்னா நூறு நாள் வேலையில் இழப்பீடுகள் என்பது வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இது வரைக்கும் இழப்பீடுகள் வாங்கிய நபர் யாருன்னு நமக்கு யாருக்கும் தெரியல அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாரும் இருந்தார்களா இருந்தாங்க அப்படின்னா மறக்காம கமான் பாக்ஸ்ல ஒரு பதிவை போடுங்க நண்பா ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க